முன்னாடிலாம் நான் சின்ன பையனாக இருக்கும் போது எங்கள் வீட்டில் வந்து என்ன அந்த மளிகை கடைக்கு அனுப்புவாங்க. ஒரு சின்ன ஒரு பட்டியல் எழுதி கொடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புவாங்க. நானும் கடைக்கு போயிட்டு அந்த மளிகை கடை என்ன வச்சிருப்பார் அவர்கிட்ட அந்த பட்டியலெலாம் கொடுத்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் ஒரு சின்ன ஒரு சீட்டில் எழுதி கொடுப்பாரு எவ்வளோ என்ன விலை அப்படின்லாம் போட்டு பில்லு கொடுப்பாரு. அது காசை கொடுத்துட்டு மிச்சம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துருவேன். ஸோ இப்படி தான் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த பில்லிங் சிஸ்டம் அப்படின்றது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த க்ராசரி ஸ்டோர்லலாம் நடந்துகிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள், அதாவது பிக் பஜார் அந்த மாதிரியான பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்ததுக்கப்புறமா பில்லிங் வந்து நம்ம இப்போது கடைக்கு போகிறோம், ஒரு மாதத்துக்கு தேவையான மொத்த மளிகை சாமான் வாங்கிட்டு வரும், இவ்வளோ நீட்டுக்கு பட்டியல் இருக்கும். பட் ஆனால் டக்குன்னு அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே மொத்த பில்லிங்கும் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு வேகமான இந்த ஒரு பில்லிங் சிஸ்டம் அப்படின்றது எதன் மூலியமாக சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கோட்ஸ். ஸோ இந்த பார்கோட் அப்படின்ற ஒரு சிஸ்டம்னால ஒரு என்டையர் பில்லிங் சிஸ்டமே ரொம்ப வேகமாகவும் அது ரொம்ப அது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் பார்கோட்ஸ் இருக்குது, அதாவது முக்கியமாக வந்து இந்த பார்கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க எத்தனை டைப்ஸ் ஆஃப் பார்கோட்ஸ் இருக்குது, நம்ம ப்ராடக்ட்டுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எத்தனை டைப்ஸ் ஆஃப் பார்கோட்ஸ் இருக்குது, உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு எந்த டைப் ஆஃப் பார்கோட் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் அறிவழகன், என்னோடய கம்பெனி பேர் லே இன்டெலிஜென்ஷியல் ஆஃபம். அண்ட் இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செய்யக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை ரொம்பவே வெற்றிகரமாக நடத்தணும் அப்படின்றது தான் இந்த சேனலுடைய எண்ணம். முதல்ல பார்கோட்னா என்னன்னு பார்த்துடலாங்க. பார்கோட் அப்படின்றது நீங்கள் பொருள்லாம் வாங்கும் போது பார்த்துருப்பீங்க, அதுக்கு பின்னாடியோ இல்லை அந்த விலை மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துல வேர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்கோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேர்டிக்கல் லைன்ஸும் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்பும் எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரீட் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை டீகோட் பண்ணுற அளவுக்கு இந்த பார்கோட்ஸ் அப்படின்றத டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இது வந்து ஒரு பில்லிங் சிஸ்டமில் இது ரொம்பவே பெரிய உதவிகரமாக இருக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன கடைகளாக இருக்கட்டும், இல்லை சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை மால்ஸு ஆன்லைன் ஸ்டோர் எங்கெல்லாம் பொருட்கள் விற்கிறாங்களோ அந்த இடங்கள் அத்தனையிலையும் இந்த பார்கோட்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்குங்க. அடுத்து இந்த பார்கோட் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்ப்போங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் எரர், பில்லிங்கில் வந்து நம்ம ஏதோ போடும்பொழுது சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதாவது விலையை மாற்றி எழுதிடுவோம், இல்லை ப்ராடக்டோடைய பேரை மாற்றி எழுதிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஹியூமன் எரர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இந்த பார்கோட்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணும்போது இந்த ஹியூமன் எரர் அப்படின்றது 0% எரர் ஃப்ரீ பில்லிங் சிஸ்டம் நடக்குங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேகமான பில்லிங் சிஸ்டம், அதாவது ஃபாஸ்டஸ்ட் பில்லிங் ப்ராசஸ் நடக்குங்க. ஜஸ்ட் அந்த பார்கோட் ஸ்கேனர் மூலிமா அந்த பார்கோட்னால ஸ்கேன் பண்ணாலே போகிறோம், அதோடைய விலை அதோடைய ப்ராடக்டோடைய பேர் எல்லாமே அவங்க சிஸ்டமில் சேவ் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா அத்தனையும் பாப்அப் பண்ணி காமிச்சிடும். ஸோ இதன் மூலிமா அந்த பில்லிங் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப வேகமாக நடக்கும். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 25 மடங்கு ஹியூமன் பில்லிங் சிஸ்டம்லேருந்து இந்த பார்கோட் பில்லிங் சிஸ்டம் வரும்போது கிட்டத்தட்ட 25 மடங்கு அதிகமாக வேகமாக வந்து வேலைகள் முடியறதா ஒரு கணக்கு சொல்லுது. அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்கோட் சிஸ்டம் அப்படின்றது தன்னுடைய ஸ்டாக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் காஃபி பவுடர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா எந்த காஃபி பவுடர் ரொம்ப வேகமாக செல் ஆகுது, அதே மாதிரி ஒரு 4 கலரில் டிஷர்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க ஒரு கார்மெண்ட் ஷாப்பில், ஸோ அந்த இடத்துல எந்த டிஷர்ட் ரொம்ப வேகமாக விற்குது, ஸோ அத்தனை டேட்டாவும் அந்தந்த கடைகளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதுவும் இந்த பார்கோட் சிஸ்டம்னால நடக்கக்கூடிய ஒரு நன்மை. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க பார்கோட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால. அடுத்து முக்கியமான கேள்வி, எத்தனை டைப்ஸ் ஆஃப் பார்கோட்ஸ் இருக்குது? பொதுவாக நம்ம பார்த்தோம்னா அந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்தோம்னா தெரியும், அந்த பொருள்களுடைய விலைப்பட்டியலில் பார்த்தோம்னா தெரியும், ஜஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரைப்ஸ் ஸ்ட்ரைப்ஸாக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு ஜஸ்ட் வெறும் கண்களால் பார்க்கும்போது நம்மளுக்கு வெறும் ஸ்ட்ரைப்ஸ் மட்டும்தான் தெரியும், எல்லாமே ஒன்று அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பார்கோட்ஸ் இருக்குங்க. 1D, 2D, 3D அப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் பார்கோட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளேயும் 1D நிறைய டைப்ஸ் ஆஃப் பார்கோட்ஸ் இருக்குது, 2D நிறைய டைப்ஸ் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பார்கோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்கோட்ஸ் அப்படின்றது நிறைய டைப்ஸ் ஆஃப் பார்கோட்ஸ் இருக்குங்க. ஒவ்வொன்றத்தை பற்றியும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது 1D, அதாவது 1D பார்கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பின்னாடிலாம் பார்த்துருப்பீங்க, அந்த விலையில் மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துல நிறைய ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். ஸோ பொதுவாக இந்த மாதிரி தான் பார்கோட்ஸ் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே 1D அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது 1D பார்கோட் அப்படின்னு. இதுலேயும் சப்கேட்டகரிஸ் நிறைய இருக்குங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிசி பார்கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூபிசி அப்படின்றதோடைய விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ப்ராடக்ட் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து முதல் முதல்ல பார்கோட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணால் முதல் காலத்தில் இருந்தக்கூடிய பார்கோட்ஸ் தான் இந்த யூபிசி பார்கோட்ஸ் அப்படின்னு. இது எங்கள் புழக்கத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலையும் கனடாலையும் தான் இது வந்து புழக்கத்தில் இருக்க ஆரம்பிச்சது. ஸோ இதில் வந்து மொத்தமாக ஒரு 12 டிஜிட் தாங்க இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பார்கோட்ஸ்க்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
முதல் வந்து இலக்கம் வந்து பொதுவாக மற்ற பார்கோட்ஸில் கண்ட்ரி கோடாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லையும் கனடாலையும் மட்டும்தான் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கண்ட்ரி கோட் அப்படின்றது இருக்கிறதுக்கான பெரிய நெசசிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் இது பொதுவாக 12 digits இருக்குங்க. ஸோ இதுதான் முதல் முதல்ல உருவான பார்கோட்ஸ், யூபிசி பார்கோட்ஸ். அடுத்து இஏஎன் பார்கோட். இஏஎன் பார்கோட் அப்படின்றதோடைய விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல யூரோப்பியன் ஆர்டிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இதை வந்து இன்டர்நேஷனல் ஆர்டிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா யூபிசி பார்கோட் அப்படின்னா அதே மாதிரி தான், வடிவமைப்பு எல்லாமே அதே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 13 இலக்கம் இருக்கும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் வந்து கண்ட்ரி கோட் அப்படின்றது மென்ஷன் ஆயிருக்காதுன்னு, இதில் வந்து கண்ட்ரி கோடோட மென்ஷன் ஆயிருக்கோங்க. ஸோ இதுதான் 13 இலக்க இஏஎன் பார்கோட் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக உலகம் எங்கும் இப்போ வந்து பொதுவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பார்கோட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஏஎன் பார்கோட்ஸ் தான். அடுத்தது மூணாவது கோட் 128 பார்கோட். இந்த 128 பார்கோட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1D ஃபேமிலியில், அதாவது 1D பார்கோட் ஃபேமிலியில் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த 128 பார்கோட் அப்படின்னு சொல்கிறதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் ASCII, அதாவது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கான கோடை இதில் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது அத்தனையும், அதாவது இந்த 128 ப்ராடக்ட்ஸையும் இதால் ரீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். இதில் எந்த இந்த டைப் ஆஃப் பார்கோட் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் பர்பஸ்க்கு இந்த பார்கோட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்கோட்ஸ் இருக்குங்க, அதாவது இந்த 1D ஃபேமிலியிலேயே, அதாவது ITF பார்கோட்ஸ் அப்படின்னு இருக்குது, அதே மாதிரி கோட் 39 பார்கோட் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் அந்த அளவுக்கு பாப்புலராக இல்லாத பார்கோட்ஸுங்க. இந்த 1D ஃபேமிலியில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய பார்கோட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஏஎன் பார்கோட் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப பாப்புலரான பார்கோட். அடுத்து ரெண்டாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா 2D பார்கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2D பார்கோட் அப்படின்றது 2D பார்கோட், இல்லைனா இதை வந்து மேட்ரிக்ஸ் கோட் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1D பார்கோடை விட இந்த 2D பார்கோடில் கிட்டத்தட்ட 100 times அதிகமான இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7089 கேரக்டர்ஸ் இந்த பார்கோடில், 2D பார்கோடில் சேவ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாகவே இதை ஸ்கேன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்மளால் படிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். இதில் என்ன டைப்ஸ் ஆஃப் பார்கோட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த 2D பார்கோட் சிஸ்டமில் முதல்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா QR கோட் அப்படின்றது. QR கோட் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே பரிச்சயமாக இருக்கும், அதாவது வந்து QR கோடோடைய விரிவாக்கம் குவிக் ரெஸ்பான்ஸ் கோட் அப்படின்னு. இது முதல் முதல்ல எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஸ்பேர் பார்ட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண கோடு தான் இந்த QR கோட் அப்படின்றது. இது ரொம்ப சிம்பிளாக URL வந்து டீகோட் பண்ணி இதில் எம்பெட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை ஸ்கேன் பண்ணும்பொழுது இதில் வந்து அந்த URL இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அத்தனையும் இதில் நம்மளால் படிக்க முடியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய நார்மல் பார்கோட் ரீடர்ஸால் இது வந்து ரீட் பண்ண முடியாது. சிம்பிளாக ஜஸ்ட் செல்ஃபோன் மூலியமாகவே இதை நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய தகவல்கள் சேகரிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் அஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இது சேதம் அடைஞ்சிருந்ததுனா கூட மீதி இருக்கக்கூடிய பகுதிகளை ஸ்கேன் பண்ணாலே போகும், நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த பார்கோடில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை படிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் இந்த 2D பார்கோடில், ஸ்பெசிஃபிக்காக அந்த QR கோடில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். அடுத்து இந்த 2D பார்கோடில் இருக்கக்கூடிய அடுத்த டைப் ஆஃப் பார்கோட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மேட்ரிக்ஸ் பார்கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் வந்து QR கோட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸில் கூட இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது முக்கியமாக அந்த எலக்ட்ரானிக் கூட்ஸில் எல்லாத்துலையும் ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல கூட இந்த டேட்டா மேட்ரிக்ஸ் பார்கோடை பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கலாக பிளாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் தான் இந்த இன்ஃபர்மேஷன் அத்தனையும் சேவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் இந்த QR கோடுக்கும் இந்த டேட்டா மேட்ரிக்ஸ் பார்கோடுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்ல கூட பிரிண்ட் பண்ண முடியும் இந்த டேட்டா மேட்ரிக்ஸ் பார்கோட்னால. அடுத்து இந்த 2D பார்கோட் வரிசையில இருக்கக்கூடிய அடுத்த பார்கோட் வந்து பாத்தீங்கன்னா PDF 417 பார்கோட் அப்படினு சொல்லுவோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடங்கள்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணுமோ அந்த இடங்கள்லாம் இந்த PDF 417 பார்கோட் அப்படிங்கறத நம்மளால யூஸ் பண்ண முடியும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஷிப்மெண்ட்ஸ், ஸோ இந்த இடத்துல என்ன உள்ள ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றினா நிறைய தகவல்கள் இது சொல்லும். அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த டாக்குமெண்ட்ஸோடைய தகவல்கள் அத்தனையும் இதில் நம்மளால் எம்பெட் பண்ண முடியும். ஸோ இதுதான் 2D பார்கோடில் இருக்கக்கூடிய அடுத்த விதம் PDF 417 பார்கோட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கடைசியாக 3D பார்கோட்ஸ். இந்த 3D பார்கோட்ஸ் அப்படின்றது நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸில் வராதுங்க. இந்த கிராசரி ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்லலாம் இந்த 3D பார்கோட் அப்படின்றது வராது. எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸில் இந்த
3D barcodes அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த 2D barcodes அப்படின்றது பேப்பரில் பிரிண்ட் பண்ணி அந்த மிஷினரிஸ்லாம் ஒட்டணும் அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்லையோ இல்லை ஆசிட் ரியாக்ஷன்லையோ இதெல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 3D barcodes அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3D barcodes அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, இதுவும் வந்து நார்மல் barcodes மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை என்கிரேவ் பண்ணி அங்கே வந்து அஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலிமா இது வந்து அழியறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் 3D barcodes அப்படின்றதுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் barcodes இருக்குது, முக்கியமாக 1D 2D 3D barcodes எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்டில் எந்த barcodes நீங்கள் அஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான உங்களுக்கு நாலேஜ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் ரீதியான தகவல்கள்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அறிவழகன், என்னோட கம்பெனி பேர் லீ இன்டெலிஜென்சியா.